இப்போ நம்ம ஆராய்ச்சி சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஸ்லைடு போடுங்கய்யா. இருக்காங்கம்மா? நான் ஆன்ல தான் ஸ்லைட்லாம் இருக்கு. போடுங்க போடு. வாழ்க வளமுடன். இதுல இப்ப பார்த்தா திருக்குறள், திருவள்ளுவர் போட்டு திருக்குறள் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் போட்டிருக்க. அடுத்ததுல சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு போட்டிருக்கேன். இது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுன திருக்குறள். அப்ப அதுல சினம்ங்கிறது என்ன, தீமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ ஒழிஞ்சு, அது எவ்வாறு நம்ம பயன்படுத்தி செயல்படுத்தி அந்த சினத்திலிருந்து துன்பத்திலிருந்து விலகுவது என்பது செயல்படுத்தாது விளக்கம்தான் சொல்லியிருக்காங்க. அதை இப்ப நம்ம குருமகன் விளக்கமாக நம்ம இப்ப ஆராய்ப்போம். இப்ப தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லா இருக்கணும்னு நினைச்சா சினம் கோபம் கொள்ளாம இருக்க வேண்டும். அப்படி காக்காம விட்டால் அந்த சினம் வந்து தன்னையே, சினம் யார் பயப்படுறாங்களோ அவங்களையே கொன்று அழித்து விடும் அப்படிங்கிறத அந்த அர்த்தத்துல கொடுக்குறாங்க. அப்ப அடுத்ததுல என்னன்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படிங்கிறதுல சினம் கொண்டவரை அழிக்க கூடியதாக இருக்க, சினம் தீயின் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறது சுடும் அப்படிங்கிறது வந்து தீயாக தீயாக இருப்பதால் அவரை மட்டும் இல்ல, அவரை இனம் அவர்களோட சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு யார் சுற்றத்தாரோ அவர்களுக்கு நெருங்கியவர்களோ அவர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய நிலை அப்படிங்கறது இந்த சினத்தினால் வர கேடுகளை திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க. இது விளக்கமாக நாம பயிற்சியில விளக்கமாக பார்ப்போம். அடுத்த ஸ்லைடுக்குயா. வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க, ஆசை சினம்னா என்னன்னு இப்ப பார்ப்போம். ஆசை தடை வரும் பொழுது அதனை உடைத்து எரிய ஏழும் உயிரின் செலவியே சினம் என்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க, ஆசை தடைபடுது அதை வரும் பொழுது அதனை உடைத்து அந்த ஆசையை உடைத்து எரிய ஏழும் உயிரின் செலவுதான் சினம்னு சொல்றாங்க. ஒரு இப்ப நபர் மேலோ ஒரு பொருள் மூலம் ஆசைப்படுகிறோன்னு வைங்க, அந்த பொருள் கிடைக்காவிட்டால் யார் தடை செய்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு கோபமாக வரும். இப்போ ஒரு சாதாரணமா ஒரு எறும்பு எடுத்துக்கோங்க, அது ஒரு அரிசி எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லுங்க, அந்த அரிசியை நம்ம எப்படி டச் பண்ணா போகுது, இந்த எறும்பு முழுவதும் உடல் முழுவதும் சுருக்கிட்டு நம்ம கையை கடிக்க வரும். அதுக்கு அவ்வளவு ஒரு தடை வரும்போது ஒரு கோபமாக நம்ம காட்டுகிறது. எல்லாம் வந்து தடை வரும்போதுதான், ஒரு ஆசை நிறைவேறாதப்போ தடையின் வெழிச்சுதான் நம்ம படிக்கிறோம். இப்ப படிச்சிட்டு இருக்கோம், படிக்கிற நேரத்துல நம்ம செல்போன் பார்த்துட்டு இருக்கோம் வைங்க, அப்ப அப்பா வந்து போன படிக்கிற நேரம் போனான்னு வந்து அப்ப கோபம் வருது. யார் மேல? அப்பா மேல. செல்போன் நம்ம வச்சிருக்கோம், அது உடச்சே எரியணும் அப்படிங்கிற ஒரு கோபம், அந்த ஆசை தடைபடும் போதுதான் நம்மளுக்கு கோபமாக மாறுகிறது. இப்ப உயிரின் செலவுதான் அப்படிங்கறத எப்படின்னா, கோபம் வரும்போது நம்ம உயிரின் செலவை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்படி செலவு உயிராகுது செலவாகுது அப்படின்னா, கோபப்படும் போது என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வேகமாக சுழல காரணமாகும். கோபம் படும் போது அவ்வளவு ஸ்பீடா ரத்த ஓடும், ரத்த ஓட்டம் அதிகமாக ஓடும் போது அதனை ஒட்டிய உயிரின் ஓட்டமும் அதிகமாகும். அப்ப உயிர் துகள்களுடைய விலைகள் அதிகமாகி இந்த உயிர் வந்து என்ன, உடலை விட்டு வெளியேறி கொண்டுதான் இருக்கு. வெளியேறிய உயிர் துகள் மீண்டும் உடலுக்குள் புகாது. இந்த உயிர் துகள்கள் வெளியேறிய உயிர் தான், அந்த உயிரின் இழப்பு தான் நம்மளுக்கு அது சினம் என்று. உயிர் சினம்படும் போது நம்மளுக்கு உயிர் செலவுதான், வெளியில போன உயிர் மீண்டும் உள்ளுக்குள்ள வராது. வாழ்க வளமுடன். அடுத்த ஸ்லைடுக்கு, சினம் ஒரு விலங்கினத்தின் பதிவு. ஏன்னா நம்ம இந்த பிறவி வந்து எப்ப எத்தனை பல கோடி தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கோம். ஓர் அறிவு முதல் ஆறாவது அறிவு உள்ள விலங்கின தொடராக, கருத்தொடராக விலங்கினத்தின் வித்தின் வழியாக மனித சரித்திரம் அடங்கியுள்ளது. இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, மனித சரித்திரம் அப்படிங்கிறதுல அந்த ஆறறிவு, ஒரு அறிவுல இருந்து ஆறறிவு உள்ளதெல்லாம் நம்ம கருமயத்துல பதிவுகளாக இருக்கு. அந்த அந்த மன அலைச்சுழல் வேகம் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப விலங்கின பதிவுகளாக குணங்களாக நம்ம உடல்ல வெளிப்படு, நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது. விலங்கின
தன்னுடைய உணவுக்காக இன்னொரு விலங்கினத்தை கொன்று சாப்பிட போது இரண்டு விலங்கினத்துக்கு போராட்டம் நடக்குது இல்லைங்கய்யா, அதுதான் கோபமாக நம்மளுக்கு வெளிப்படுது. சினத்தை முழுவது ஒழிக்க முடியாது, ஒரு விழிப்பு நிலையில் இருந்து சினத்தை தவிர்த்து கொள்ளலாம். அந்த ஏன்னா முற்று ஏன்னா அது கருத்தொடரா இருக்கு, சூழ்நிலைக்கேற்ப நம்மளுக்கு வரும். அப்போ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு விழிப்பு நிலையிலிருந்து அந்த கோபத்தை தணித்து கொள்ளலாம். அடுத்தது சினம் ஒரு கொடிய உளநோய் அப்படிங்கிறாங்க. அது ஒரு மனநோய், உளநோய்ங்கிற மனம். ஏன்னா மனம் ஒரு மானா நிலை. ஏன்னா அந்த சின வயப்படும் போது மன அலைச்சுழல் 13-40 அலைச்சுழல் பீட்டா வேவ்ல இயங்குவதால் அது மன மாயக்கு என்ன செயல்ங்கிற ஒரு மன மாயையில் இருக்கிறதுனால அது மானா நிலை அப்படிங்கிறார். தன்னையும் பிறரையும் கெடுத்து தற்காலத்திலையும் பிற்காலத்திலையும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு சினம். எவ்வளவு தெளிவா கொடுத்துருவோம், ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு. சினம்ங்கிறது பகை உணர்வு. தன்னையும் கெடுத்துட்டு இப்பவும் இல்லாம பின்னாடி பிற்காலத்திலையும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி. ஏன்னா மன அலைச்சுழல் அந்த பீட்டாவே ஒழுங்கு உணர்ச்சி நிலை. அந்த நிலையில் சினம் என்பது பகை உணர்வாக, அந்த சினம் பகையாக நம்மளுக்கு உணர்வாக வெளிப்படும், பகை உணர்வு வெளிப்படும். வாழ்க வளம். சினத்தின் வேறு பெயர்கள் கோபம், வெகுளல், குரோதம், சீற்றம் என்று கோபத்திற்கு இப்படி எல்லாம் பேர்கள் சொல்றாங்க. மாறு இது கோபம்னாலும் ஒண்ணுதான், வெகுளல்னாலும் அந்த சினம் தான், குரோதம்னாலும் சினத்தின் பெயர் தான். சீற்றம் சீறிட்டு வரைய அப்படின்னு சொல்ற இல்லைங்களா, அது சீற்றமும் கோபத்தின் மறுபெயர்கள். அடுத்த ஸ்லைடு. வாழ்க வளமுடன். இது வள்ளலா பெருந்தகை சினத்தைக்கு எவ்வளவு சொல்ல, அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று வள்ளலார் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அருளா நான் என்ன கேட்கிறேன், அணு துணையுமா, பிரபஞ்சத்திலேயே மிக மிக சிறிய பொருள் அணு இல்லைங்களா, அந்த அணு சின்ன அணு அளவும் கூட சினம், இந்த சினமும் கோபமும் காமம்ங்கிற இச்சை இதை அடையாம வேண்டும் அப்படிங்கிறத வள்ளலார் குறிப்பிடுறாங்க. வாழ்க வளமுடங்கய்யா. அடுத்த இது சித்தர்கள் நிறைய இப்படி பாடல்களாகத்தான் நம்ம மனமெனும் மாடு அடங்கின் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவக்கோனே. மனமும் மாடு, மனதை ஒரு மாடாக நம்ம விழுங்கின பதிவு இல்லைங்களா, அது எவ்வளவு ஆக்கம், அது அடங்கினாலே முக்தி, நம்ம பிறவியின் நோக்கத்திற்கு முக்தியா கிடைச்சதுன்னு தாண்டவக்கோனேங்கிற. அடுத்தது சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்று நினையடா தாண்டவக்கோனே. சினம் என்னும் பாம்பு, அது விலங்கின் சீறிட்டு வர்றோம் சொல்றேன் இல்லைங்களா, அந்த பாம்பு இறந்தாலே சித்தி, எல்லாத்திலையும் சிறப்பாக வாழக்கூடிய தகுதி இந்த சினம் எனும் பாம்பு அடங்கலாம், சித்தியே பெற்றலாம் அப்படிங்கிறது இடைக்காடர் சித்தர் தன்னுடைய கருத்தை இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்காங்க. வாழ்க வளமுடன். சினம் கொள்வார், இது பாரதியாரோட கருத்து. பாரதியார் வந்து தன்னை உணர்ந்து அந்த நிலையில் நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. சினம் கொள்வார் தமைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பவார். சினம் கொள்வார் தாம், சினம் கொள்வார் தமைத்தாமே தீயால் சுட்டு இறப்பதற்கு சமம் அப்படிங்கிறார். மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வாள் கொண்டு கிழித்திடுவார் மானுரவாம். தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார். எவ்வளவு சொல்றாங்க, மனம் எனும் கொண்டு கோபம் பயப்படும், தம் கழுத்தை தாமே அறுத்து கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றான். சினம் பிறன் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்ததெனி துயர்கடலில் விழுந்து சாவார் அப்படிங்கிற. சினம் வயப்பட செல்படியாவது அது சினம் கவலையாக மாறக்கூடிய நிலை. செய்வது என்னன்னு தெரியாது, துயர் கடல், அந்த துன்பங்கிற கடல் அல்ல விழுந்து சாவார்னு பாரதியார் குறிப்பிடுறாங்க. வாழ்க வளமட்டங்கய்யா. வாழ்க வளமட்டம். அடுத்தது அதுதான் சொல் என்னன்னு சொல்றாரு, ஞானத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் எதை வேண்டான்னு சொல்றாங்க. ஞானத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போதே சாவு மங்கை அழிந்து போகும்
மித்தத்தை பின் சொல்வே, சினத்தை முன்னே வென்றிடுங்கள், மேதினிலே மரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வுக்கு அது எவ்வளவு வேண்டாத குணங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு சினம்ங்கிற எண்ணம் எழுவதற்கே வாயில்லை. அந்த நிலையில் நம்ம மரணமில்லா அந்த பெருவாழ்வு பின்னாடி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப பாரதியார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்ப பாரதியார் பத்தி நம்ம பேசுறோம், அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப கோபமே இது அம்பலவான கவிதைகள், இது எவ்வளவு குணங்கள், கோபங்கிறது எவ்வளவு கொடியது என்பதை விளக்கமா. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, நம்ம பாவமே வருவதற்கு தாய் தந்தையா கோபமா இருக்கும். கோபமே குடி கெடுக்கும், நம்மள குடும்ப வாழ்வே கெடுக்கும். கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, யாரும் நம்ம கிட்ட ஒட்டவும் மாட்டாங்க. கோபமே துயர் கெடுக்கும், துன்ப கடலில் மூழ்கும். கோபமே பொல்லாதது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவு இருக்கும். கோபம் பொல்லாதது, யாரும் நம்ம கிட்ட இருக்க. கோபமே சீர்கேடு, நம்ம எல்லா உடல் மனம் எல்லாத்தையும் சீர்கேடு வைக்கும். கோபமே யாரும் கூட ஒருத்தர் உறவு ஒட்ட மாட்டாங்க, எல்லாத்திலும் பிரிச்சு தனியன் ஆக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உறவு அறுக்கிறது தான் இந்த கோபம். அது ஈனம், மரணி முன் கொண்டு போய் நிற்கும், அது மரணத்தில் கொண்டு வந்து நிற்கும் அப்படிங்கறத அவர் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடங்கையா, வாழ்க வளம். யார் யாரிடம் அடிக்கடி சினம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, யார் நன் மேல அதிக நன்மை அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க மேலதான் நம்ம சினம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையுன்னு மகிழ்ச்சி கரு. வாழ்க்கை துணை இல்லைங்களா, கணவனா இருந்த மனைவியும் மனைவியா இருந்த கணவனும். இப்ப சுற்றத்தார்களிடம், மக்களிடம், நண்பர்களிடம், அவர்களுடன் கூட நம்ம கோபத்தை காமிப்போம். நண்பர்களுடன் கூட வாழ்க்கை துணை கிட்டதான் ரொம்ப அதிகமாக நம்ம கோபத்தை காமிப்போம். சுற்றத்தார்களுடைய இது இவ்வளவு வேர்களுடைய துன்பத்தை சினம் அடிக்கடி ஏற்பட்டால் எப்படி இருக்கும், நம்ம உடல் மனம் குடும்ப அமைதி இதெல்லாம் எவ்வாறு இருக்கும்னு சிந்தித்து ஒரு விழிப்பு நிலையில் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும். இந்த சினம் தேவையா, அத்தனை பேர் மக்களிடம் இதெல்லாம் தேவையான நம்ம சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் மீது சினம் கொள்வது சரிதானா என்ன, நம்மை நாமே விளைவிக்கணும். இத்தனை பேர்த்துட்டு இதனால என்ன நன்மை என்ன நம்ம சிந்தனை எடுத்துக்கணும். எனக்கு கோபம் வருகிறது என்பதோ, இப்ப நான் கோபப்படுறேன் அப்படின்னு நான் நினைச்சேன், நான் வேறு கோபம் வேற இல்ல, என் நிலையில் நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேன். நம்ம நிலையில தான் மாற்றம் அடைஞ்சிருக்கேன், வெளியிலிருந்து கோபம் அல்ல. நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த அலைச்சுழல் வேகத்தின் காரணமாக கோபம் வந்திருக்கு, நம்மதான் கோபமாக மாறி இருக்கோம். அதனால நம் நிலையில் மாற்றம்தான் கோபம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த ஸ்லைடுங்க. சினம் வருவதற்கு காரணங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. சினம் ஏன் ஏற்படும், எதிர்பார்ப்பு, அந்த ஏமாற்றம் வரும்போது நம்மளுக்கு சினமாக வரும். ஏன் அந்த சின ஏமாற்றம் வந்தோம்னா, பொறுமை இல்லாமையும் சகிப்புத்தன்மை இல்லாததுனாலதான் நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் வரும்போது நம்மளுக்கு அது கோபமாக வரும். ஏன் சரிவர திட்டமில், திட்டம் ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு திட்டம், உடல் மன இயல்பு. இப்ப எதிர்பார்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஒன்று நல்லா படிச்சு ஒரு ஒரு இன்டர்வியூக்கே போறேன்னு வைங்க, அங்க நம்ம எதிர்பார்த்த அளவு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா, உடனே நம்மள மேல நம்ம மேலேயும் கூட கோபம் வருவோம். நம்ம சரியா செய்யலையோ, ஏன் அவங்க நம்மள வேணும்னு இப்படி பண்ணிட்டாங்களோ, அவங்க மேலையும் பிறர் மேலையும் சமுதாயத்து மேலே எல்லாத்து மேலையும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்ற கோபம் வரும். அதுக்கு காரணம் பொறுமை, நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற பொறுமை இல்லை. சகிப்புத்தன்மை, இதுல நம்ம தப்பு என்ன, இதுல நம்ம எப்படி இதுல இருந்து மீளணும் அப்படிங்கிற சரிவர, நீ அடுத்த முறை நம்ம போகும்போது எப்படி திட்டமிடணும், எவ்வாறு அதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத திட்டமிடணும். பொறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம இவ்வளவுதான் கணக்கேகல, பொறுமை அப்படிங்கிறது எல்லை அற்றதுதான் அந்த பொறுமை. அது இறைத்தன்மை கொடுத்தது சொல்லுவாங்க, பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால் பொறுக்க முடியல சினம் வந்துருச்சு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லு, அது பொறுக்க முடியாம பொறாமையா மாறி. அதனால பொறுமை மிக மிக அவசியம். தகைப்புத்தன்மை கோபத்திலிருந்து விடுபட நமக்கு ரெண்டு முக்கியமான குணங்கள், பொறுமை சகிப்புத்தன்மை. இப்ப சரிவர அந்த எதிர்பார்ப்பு திட்டம் போடணும், ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும், சரிவர திட்டமிடணும்.
அந்த செயலை எப்படி நல்லா ஒழுங்குமுறையா எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுத்தணும். அது ஏமாற்றம் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா உடல் மன இயலாமை, அன்றைக்கு முடியாம அந்த ஏதோ ஃபீவர் வந்திருக்கலாம், ஹெட் ஏக் வந்திருக்கலாம், அதனால மனநல பாதிச்சு இருக்கலாம், இதனால ஏமாற்றம் வரும். இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு இந்த நிலையில் சினம் வராமல் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சினம் ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாங்களா? எப்படின்னு பார்த்தா, சினம் வயப்படும் போது நம்ம சொன்ன இல்லைங்களா, உயிர் சக்தி செலவு தான் நம்மளுக்கு சினமாக வெளிப்படுது. குழந்தைகள் சினம் அது தற்கொலை, உயிர் துகள்கள் வெளியே போவது இல்லைங்களா, அதுதான் தற்கொலையாக. சினம் வயப்படும் போது நம்ம உயிர் சக்தி வெளியேறுகிறது, அதனால் அது தற்கொலையாக நம்மளுக்கு அமைப்பு ஏற்படுகிறது. சினம் ஒரு சங்கிலி தொடர். இப்போ ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா அது அலை இயக்கங்களாக ஒவ்வொருத்தர்கிட்ட மாறி மாறி அந்த கோப அலைச்சுழல் தான், அந்த அலைகள் தான் ஒவ்வொருத்தர்கிட்ட பாஸ் ஆகி ஒரு சங்கிலி தொடர் மேல வருது. இப்போ ஒரு ஆபீஸ் பெரிய ஹெட் அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்போ அந்த அம்மா, ஐயோ ஆபீஸ்க்கு போறாங்களே, காஃபி குடிச்சிட்டு போட்டுன்னா காஃபியோ எடுத்துட்டு வருவாங்க. அது அவங்க வீட்டு குழந்த ஒரு அவசரமா ஒடியாந்து அது தெரியாம தட்டி கீழே டம்ளர் கீழே விழுந்து காஃபி கொட்டிடுச்சுன்னு வைங்க. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வரும், ஐயோ அவங்க ஆபீஸ்ல எவ்வளவு வேலை செய்ய போறாங்க, ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறதுக்கு பழனிடுச்சு, அந்த குழந்தைய அடிப்பாங்க. அவ இத பாத்துக்கிட்டு இருக்கிற அவருக்கு கோபம், குழந்தைய அடிச்சிட்டேன்னு அவருக்குள்ள ஒரு கோபம், இந்த அலைச்சுழல்ல அந்த மன அலைச்சுழல் இந்த கோபத்தோட அவரு ஆபீஸ் போனாங்க அப்படின்னா, கம்பெனி போனாங்க அப்படின்னா, அவரோட மனநிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கோப அலைச்சுழல் தான் இருக்கும். உடனே ஒரு மேனேஜர் வந்து ஒரு ஃபைல கையெழுத்து ஸ்டெயின் போடுங்க, சைன் போடுங்கன்னு கொடுத்தாங்கன்னா, இப்ப வந்தோடனே உனக்கு சைன் போடுறதா அப்படின்னு அந்த கோபத்தை அந்த அவர்கிட்ட மேனேஜர் கிட்ட காமிப்பாரு. இதை நம்ம சைன் தான் போட சொன்னோம், இவருக்கு என்ன கோபம்னு, இவருக்கு அந்த அலைச்சுழல் கோபமாக மாறும். இவர் வந்து அந்த யார்கிட்ட காமிப்பாரு, அடுத்த கிளாக்கு கிட்ட காமிப்பாரு. அவரு ஃபைலெல்லாம் அடுக்கி வையின்னு அடுக்கி வைக்கிறியா, இப்படி சிதறி கிடைக்குதுன்னு, இதனோட சம்பந்தம் இல்லாம நம்ம மேல கோபப்படுறாங்கன்னு அந்த கிளாக், அதே அந்த கோப அலைச்சுழல் அந்த கிளாக்ல இருந்து யாருக்கு போகும், யாருகிட்ட செல்லுபடி ஆகுதோ அங்கதான் போகும். அவர் யாருகிட்ட போவாங்க, இந்த பியூனு கிட்ட போவாங்க. பயிலெல்லாம் கொண்டு வானா, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சரியான பயில கொடுக்கறியா அப்படின்னு அவரு மேல கோ, நம்ம கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிற நம்ம மேல இப்படி கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாலே இந்த பியூனு கிட்ட போகும். அந்த பியூன் வீட்டுக்கு போனோன்ன மனைவி, ஐயோ டயர்டா வந்திருப்பேன், காஃபி கொண்டு வருவாங்க, அந்த குழந்தை ஒடியாரும் தட்டி விட்டு கீழே ஒடியும், அந்த அம்மா இவ்வளவு அழுப்பு சளிப்ப வந்திருக்காங்க, காப்பி குடிக்க விடுறியா நீன்னு அந்த குழந்தைய அடிக்கிறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அந்த பெரிய அவங்க வீட்டுல அடிதின்ன அந்த குழந்தையோட அலைச்சுழல் அப்படியே சுழண்டு சுழண்டு எங்க, அந்த பியூன் வீட்டு குழந்தை அடிதிங்கிற அளவுக்கு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த சின்னம் இருக்கு. இதையெல்லாம் சிந்திச்சு சின்னத்தை நம்ம விழிப்பு நிலையிலிருந்து செயல்படுத்த வேண்டும். வாழ்க வளப்படுத்தி. பிறருக்கும் நமக்கும் பாதிப்பு. ஏன்னா நம்ம மீது இப்போ ஒருத்தர் நம்ம மீது கோபப்பட்டாங்கன்னா, ஏன்னா பிறர் நம் மீது சினம் கொண்டால் நம் மனம் நோகிறது, எவ்வளவு துன்பப்படுது இல்லைங்களா, வருத்தப்படுது. நாம் பிறர் சினம் கொண்டால் அதுவும் அவர்களுக்கு வருத்தம் அளிக்கும், இது ஒரு சாபமாக மாறும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் திட்டம் நம்மளை கோபிச்சாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம மேல இவ்வளவு கோபிக்கிறாங்களே, நம்ம என்ன தப்பு செய்தோம் அப்படின்னு ஒரு வருத்தம் அலை எழுதுது, அதுதான் சாபமாக நம்மளுக்கு மாறுகிறது. அந்த வருத்த அலையை நம்ம யாருகிட்டும் சிதம் கொள்ளும் போது இந்த வருத்த அலை சாபமாக நம்மளுக்கு வரும் என்பதை உணர்ந்து விழிப்பு நிலையில் செயல்படுத்துவோம். வாழ்க வளமுடன். சினத்தால் வரும் கேடுகள். அப்ப நம்ம உடல்ல சினத்தினால எவ்வளவு வருது பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் நம்ம முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு நம்ம சிந்திக்கணும். உயர் இரத்த அழுத்தம், இரத்த அழுத்தத்தின் காரணமாக மாரடைப்பு, கண்ணோய், சுரம், சீதபேதி, மூளை வளம் அழிவு, மலச்சிக்கல், முக விகாரம், நடுக்கம், கைகளெல்லாம் நடுங்க, அப்படி கோவப்படையில பாருங்க, இப்படி கண்ணு செவந்து போயிடும், கையெல்லாம் நடுங்க, இன்னது செய்வது என்றது மூளையும் சிந்திக்காது. அதனால எவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு துன்பம் இருந்து அந்த சினம் தேவையா. மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவாங்க,
யாராவது கோபப்பட்டா அவங்க முன்னாடி அவங்க முகத்துக்கு நேரா கண்ணாடி காமிங்க, அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்கன்னா சினத்தை தவிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மன வளம் பாதிப்பு ஏன் பாதிக்குது அப்படின்னா, நம்ம உயிர் செலவு தான் கோபம்னு சொல்றோம். அப்ப உயிர் செலவு போகும்போது ஜீவகாந்தம், நம்ம உயிரிலிருந்து வர்ற அலை ஜீவகாந்தமாக இருப்பதால் அந்த காந்தமும் விரயமாகுது. அதனால் காந்த குறைபாடு தான் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம். அந்த மன சோர்வு ஏற்படும், உடல் நடுக்கம், என்ன செய்வது என்ற நல்ல எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய நல்ல கோபம், இதையெல்லாம் இந்த கோபம் எல்லாம் இவ்வளவு தேவையான சிந்தனையும் இருக்காது. ஏ காரணம், இந்த காந்த சக்தி விரயம், அதனால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு. வாழ்க வளமுடன். அடுத்தது நட்பு நலம் பாதிப்பு. ஒரு நண்பர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நீனால் போய் ஒரு நல்ல ஒரு வார்த்தை நாலு வார்த்தை சொல்லு. அப்ப உடனே சொல்லுவான், ஆமா அவன் ஒரு சிடுமூஞ்சி, அவங்கிட்ட போய் யாராச்சும் நல்லது பேச முடியுமா? இதனால நட்பு நலம் யார் ஒருவரும் நம்ம கூட வரவும் தொடர்பும் வச்சுக்க மாட்டான். அவன் சிடுமூஞ்சி, அவங்கிட்ட யார் போட்டுவா அப்படின்னு நட்பு நலம் கெடும். நம் பிறர் நம்மை வெறுப்பார்கள். யார் பார்த்தாலும் ஐயோ அவன் கோபக்கார, அவங்ககிட்ட யார் பேசுவா, இப்படித்தான் எல்லாரும் நம்மளை வெறுக்கக்கூடிய நிலையில். அப்ப சொல்லுவாங்க, முகத்துல கடுகு போட்டவங்க கூட பொறிஞ்சிரு அப்படிங்கிற ஒரு முகத்தில் ஒரு அடையாளத்தை, அதனால நம்ம கிட்ட நெருங்கி வரமாட்டார். ஆன்மீக பாதிப்பு, உணர்ச்சி வைப்பட்ட நிலையில் மனம் என்ன அலைச்சுள்ள 40 அலைச்சுள்ள அந்த பீட்டா வேவ்ல இருக்கும்போது தவம் எப்படி சித்தியாகும்? தவத்திலே நாம உயர முடியாது. தவத்தில் உயர்ந்தாதான் பிறவியின் பயனை நாம அடைய முடியும். தவத்தில் உயராதனால பிறவி பயனும் நம்மளுக்கு கிட்டாது. காரணம், அந்த உணர்ச்சி நிலையில் கோப நிலையில் மன அலைச்சுழல் அதிகமாகவதே. வாழ்க வளமுடன். சமுதாயத்திற்கு பாதிப்பு. இப்ப நம்ம ஒரு கோபப்பட்டனா அது அலை இயக்கம், எல்லாமே நம்ம உடல் செல்கள்ல, காந்தத்துல, கருமயத்திலே, இத்தனை இடத்திலும் இந்த அலைச்சுழல் பதிவாகி எங்க பிரபஞ்சத்து களத்திலையும் பதிவாகு. ஏன்னா நம்ம எந்த அலைச்சுழல்கள் எல்லாம் பதிவு பண்ணணுமோ அந்த அலைச்சுழல் எல்லாம் யார் யார் இருக்கோ அவங்கிட்ட எல்லாம் போய் அந்த பிரபஞ்ச காந்த களத்திலிருந்து பதிவாகும். நம்ம செயலுக்கு வரலாம் கூட அது அந்த கோபத்தின் விளைவு யார் மூலமாவது அது வந்துதிடும். அதுதான் சமுதாய பதிவாக. இன்றைக்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் தீயவை எல்லாமே சமுதாயத்தின் துன்பத்திற்கு காரணம். எல்லாருமே துன்பப்படுவோம் அப்படின்னா அது சமுதாய பதிவாக, அது வான்காந்த பதிவாக மாறுவதால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இன்றையுள்ள சிக்கலுக்கும் காரணம். வாழ்க வளமுடன். சினத்தின் மறுவடிவம் கவலம். இப்ப சினம் செல்வடி போறது அன்பாக வச்சிருக்கோன்னு நினைங்க. அப்ப அவங்க மீது அன்பு நம்ம வச்சிருக்கும் போது அது நம்ம சினம் செல்லாத இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், கவலையாகவும் அழுகை வரக்கூடிய நிலையிலும் வந்துடும். சினம் அவங்க மேல காட்ட முடியாது, அதனால நம்மளுக்கு என்ன அது கவலையாகவும் அழுகையாகவும் வந்துடும். அது சினம் வெளிப்படாத போது அது கவலையாக மாறுது. இல்லாவிட்டால் ஏன்னா இருப்பு கட்டி வஞ்சமாக வரும். அந்த சினத்தை வெளிப்படையிலேன்னு இங்க இருப்பு கட்டிய சினம்தான் வஞ்சமாக வரும். சினத்தை வெளிப்படாம இருப்பு கட்டி வச்சுக்கிற பாருங்க, அதுதான் வஞ்சம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, மனைவியோட அப்பா வந்திருப்பாங்கன்னு வைங்க. அப்ப மனைவி ஏதோ தவறு செய்துவார், கணவனுக்கு பிடிக்காது. அப்போ அப்போ அந்த நிலையில் அவர் கோபத்தை காட்ட முடியாது. அப்ப நினைத்தாரு, அவங்க அப்பா ஊரு கிளம்பிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு அந்த சினத்தை இருப்பு கட்டுறவங்க பாருங்க, அதுதான் வஞ்சமாக மாறுகிறது. இந்த வஞ்சம்தான் நம்ம வாழ்க்கையிலே வீழ்த்தி விடும். வஞ்சத்தில் பரம ஏழையும் கூட வாழ்ந்துடுவான், வஞ்சம் வைத்தால் விஞ்ஞானி கூட விழுந்துடுவான். அந்த அளவுக்கு இந்த இருப்பு கட்டிய சினத்தை நம்ம தவிர்க்கணும். தேவையான இடத்தில் சினத்தை நடிப்பாக காட்டலாம். ஏன்னா இப்ப பையன் படிக்கல அப்படின்னு சரி சினம் காட்ட வேண்டாம்னு விட்டு அவன் வாழ்க்கையில எவ்வாறு உயர்வது? அதனால ஒரு நடிப்பு போல சர்வெண்ட் கிட்ட, வேலை செய்யறவங்கிட்ட, ஆபீஸுக்கு கீழே வேலை செய்யறவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நாம நடிப்பாக நம் உள்ளத்தில் அந்த சினத்தை வெளிப்படுத்தாது, அவர்கள் நம்ம கோபமாக இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி கொள்ளும். வாழ்க வளமுடன். சினமும் வஞ்சமும், சினத்தை ஒழிக்க இதுவரை யாருமே, இப்ப இத்தனை தத்துவ வள்ளலார் சொன்னாங்க,
பாரதியார் சொன்னாங்க, வள்ளுவ பெருந்தகை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆனா அதை நடைமுறை திட்டமாக வகுத்தது நம்ம குரு மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தான். அதை செயல்படுத்தி அது ஒரு ஒரு பலத்தை, அதற்கு ஒரு தகுந்த பலத்தை மனதிற்கு ஊட்டவல்ல ஒரு பயிற்சி இதுவரை அறிமுகப்படுத்தியதே இல்லை, இல்லைங்களா? இது எவ்வளவு இப்ப கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சினத்தை, ஆனா அதை பயன்படுத்தி ஒரு பயிற்சி முறையாக செயல் திட்டமாக நம்மளுக்கு கொடுத்தது நம் குரு மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். வாழ்க வளமுடன். அடுத்த தவத்தின் வல்லமை. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலங்கள் அமைதி வரும் அருகுணமும் சீரா நானும் வாழ்வுங்கிற புக்ல இந்த அறிவதனை கருவினிலே இணைத்து, நம்ம அறிவைத்தான் இந்த கருவு உயிரோட இணைத்து தவம் மாற்றும் போது என்ன மன அலைச்சலல் குறைந்து அந்த மனம் உயிரோடு இறங்கும் போது புலன்கள் அமைதி வரும். அந்த புலன்கள் அமைதி, ஏன்னா புலன் உணர்ச்சி நிலையில் இருக்கும் போதுதான் இந்த குணங்கள் பேராசை சிதம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதால் மனப்பான்மை வஞ்சம் இந்த குணங்கள் எல்லாம் அந்த மன அலைச்சுழல் உடல் இயக்கங்கள் அதிகமாகும் போது உடல் புலன்கள் அளவு மீறி உபயோகிக்கும் போது அது நம்மளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் வரும். அப்ப அந்த புலன்கள் அமைதி அடைந்தாலே, ஏன்னா செல்கள் தான் எல்லாம் பதிவாகும், இந்த செல்கள் அமைதி பெற்றாலே என்னாகும், இந்த அருகுணங்கள் ஆறு குணங்களை அறுத்து கொள்ள முடியும், அருகுணங்கள் சீராகும். அது இன்னும் பாடல் பெருசா இருக்கு, பின்னாடி டைம் இருந்தா பார்க்கலாம். வாழ்க வளமுடங்கையா. அடுத்தது சிலம் தவிர்க்க பயிற்சி முறை. பொறுமையை கடைபிடித்து சினத்தை தவிர்க்கலாம். எவ்வளவு வேணாலும் பொறுமையாக இருந்தால் சினத்தை தவிர்த்து கொள்ள முடியும். பொறுமை தான் நம்மளுக்கு இந்த சினத்தை தவிர்க்க முக்கிய ஒரு ஆதாரமே பொறுமை தான். நமக்கு கெடுதல் செய்பவர்களையும் மன்னித்து வாழ்த்தலாம், ஏன்னா நமக்கு தீங்கு செய்தரும் கூட மன்னித்து வாழ்த்தும் போது அந்த சினம் நம்ம கிட்ட ஏற்படாது. அதான் மகர்ஷி ஒரு 15 நிமிடங்கள் என்ன துரிய தவம் செய்து இந்த தவ நிலையில் தான் நம்ம மன அலைச்சுழல் குறையும். அந்த நிலையில் தவ நிலையில் வைத்து சினம் தவிர்த்து பயிற்சியை செய்ய வேண்டும்ங்கிறாங்க. ஏன்னா உணர்ச்சி நிலையில் நமக்கு எந்த நிலையில் இந்த அமைதியான அந்த நிலையில் தினமும் ஒரு தவ நிலை துரியத்தில் இருந்து ஒரு 17 நிமிடங்கள் ஏற்றணுங்கிறாங்க. ஒரு கால் மணி நேரம் தவ ஏற்றி அந்த மனநிலையில் நம்ம பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது பயிற்சியை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். சினம் ஏற்படும் நபர்களை எழுதுக. இப்ப நம்ம மௌனத்துல இருக்கோம் இல்லைங்களா, அப்போ இந்த கோபத்துல யார் மேலையெல்லாம் நம்மளுக்கு கோபம் ஏற்படுது அப்படிங்கிறத வரிசையாக நம்ம எழுதி கொள்ளணும். ஒவ்வொரு வரிசையாக முதல்ல ஒரு நபரை எடுத்துக்கணும். சினமாராய ஃபர்ஸ்ட் யாரை எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். யார் அந்த நபருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். சினம் ஏல காரணம் என்ன, சினம் ஏன் ஏற்பட்டது, நம்மளுக்கு அவருக்கு உறவு இவ்வளவு இருக்கு, கணவன் மனைவியா இருந்தால் நம்ம உறவு ஏன் நம்மளுக்கு சினம் வந்த காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சினம் வருவதற்கு காரணத்தில் எனது பொறுப்பு என்ன, இந்த சினம் வருவதற்கு நம்ம காரணமா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நம்ம செய்யணும். விழிப்பு நிலையிலிருந்து இந்த அமைதியான நிலையில் இந்த சிந்தனை ஏற்படுத்தணும். சினம் ஏற்பட நபர்களில் வரிசையாக முதல் ஒரு சினம் ஆராயும் ஒரு நபரை யார் எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அவங்களை எடுத்துக்கிறோம். அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு, என்ன தொடர்பு, எந்த உறவு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி கொள்ளணும். சினம் ஏன் சினம் வந்தது, இதற்கு காரணத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த சினத்துக்கு நம்ம காரணமா எப்படின்னு ஒரு விழிப்பு நிலையில இந்த ஆராய்ச்சியை நம்ம தொடங்கணும். வாழ்க வளமுடங்கையா. அடுத்த ஸ்லைட். முன் அனுபவம், முந்தி இது மாதிரி சினம் வந்திருக்கும் இல்லையா, அப்போ இந்த அனுபவத்துல என்ன நடந்துச்சு, இந்த சினத்தால் சினம் இந்த சினம் வயப்பட்டதால் ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கா, இந்த சினத்தின் விளைவை நாம யோசிக்கணும். அப்போ யூகிக்கும் போது இந்த சினம் இவ்வளவு கொடுமை மிக்க அந்த சினத்தை இனிமேல் கொல்ல மாட்டேன் என்று ஒரு சங்கல்பமாக நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை வாழ்த்த வேணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சினம் வயப்பட்டவரை
வாழ்த்த வேணும் அப்படிங்கிறாங்க. சிவத்திற்கு இதுதான் விடை என்னன்னா, சினம் கொள்ள மாட்டேன் என சங்கல்பம், சங்கல்பம் செய்ய செய்ய நம்ம செல்கள் எல்லாம் அது பதிவாய்க்கும், மீண்டும் அந்த வாய்ப்பு நமக்கு அந்த அலைச்சுழல் வராது. அந்த வாழ்த்து வாழ்த்து அதே நம்ம கிட்ட அந்த நல்ல சினம் வராத ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடங்க. சினம் தவிர்த்தல் பயிற்சி முறை அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க, ஒரு அட்டவணையாட்டு போட்டிருக்காங்க. இதை நம்ம பயிற்சியாக நம்ம தினம் செய்யணும், தினம் பயிற்சி. இதை மகிழ்ச்சி வந்து ஓய்வு நாள், அது அவர் மகிழ்ச்சி வந்து எளிமையாக கொடுத்திருக்காங்க. ஒரு ஓய்வு நாளில் தவம் கால் மணி நேரம் தவம் ஏற்றி ஒரு பென்சில் பேனா எடுத்து இது மாதிரி நம்ம எழுதி கொள்ளணும். சினம் ஏற்படும் நபர்கள் யார் மேலேங்கிறத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். அப்புறம் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதே வரிசையை எழுதிக்கணும். சினம் எழ காரணம் என்ன, காரணத்தினால் சினம் வந்தது அப்படிங்கறது எழுதிக்கணும். சினத்திற்கு காரணத்தில் நமது பொறுப்பு என்ன, நம்மனாலதான் இந்த சினம் வந்துச்சா, அதுல எவ்வளவு பங்கு நம்ம பங்கு சினத்தின் காரணத்துக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணணும். இந்த சினம் வயப்பட்டதுனால் என்ன நடந்தது அப்படிங்கறதே அனுபவத்தை பார்க்கணும். அது நல்லது. சினத்தால் எதுவும் நன்மை, எவ்வளவு வீட்டுல துன்பங்கள் துயரங்கள் சண்டைகள் சச்சரவு அமைதியின்மை இதுதான் நடக்கும் பொழுது துன்பத்தின் அனுபவம் எப்படி இருக்கும், இந்த சினத்தின் அனுபவம் இதையெல்லாம் சிந்திக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்ட முன்ன இந்த சினம் வந்தப்ப குடும்பத்தில் தகராறு, உணவு வேஸ்ட், சாப்பிடாம நீ சாப்பிடாம நான் சாப்பிடாம அப்படிங்கிற உணவு டயம் எவ்வளவு வேஸ்ட், நம்மளுடைய உயிர் சக்தி வேஸ்ட், இவ்வளவு அனுபவங்களையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்பதான் சங்கல்ப முடிவு எடுக்கணும், இனிமேல் இந்த ஒரு விடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன், இனிமேல் நம்ம பார்த்த போல அவங்க நம்ம அந்த நிலை கொண்டு வாழ்த்தணும். வாழ்த்தி மன்னிப்பு, நம்ம மேல அவங்க மேல தப்பு இருந்தா கூட மன்னிப்பது மனித இறைகுணம்னு சொல்லுவாங்க. மன்னித்து பழகிவிட்டால் நம்மளுக்கு சினம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. மன்னிப்பு ஒண்ணு இருந்தா சினம் தவிர்த்து கொள்ளலாம். வாழ்க வளமுடங்க. அடுத்த ஸ்லைட் வாழ்த்து. வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் போது அன்பு மேலிடும், கோபம் வருவது தவிர்க்கப்படும், மனம் செம்மைப்படும். இப்போ கோபமா நம்ம சினமாய் வயப்படும் போது நம்மளால வாழ்த்துப்படும் வாழ்த்த முடியுமா? கோபமா இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்த்தணும்னு ஒரு எண்ணமே வராது. இந்த அன்பு மேலிடத்தான் நம்மளுக்கு அந்த வாழ்த்தே வரும். எப்ப அந்த நிலை அன்பு எப்ப வெளிப்படும்னா, நம்ம மன அலைச்சூழல் குறைந்து தவத்தில் உயரும் போதுதான் நம்மளுக்கு அன்பு மேலும். தவம் எவ்வளவு சிறப்பாக செய்வோமோ அவ்வளவு சிறப்பாக இந்த அன்பு மேலிடும். அப்பதான் அந்த கோபம் வருவது தவிர்க்கப்படும். அன்பு கொண்டு போது நம்ம யாரையும் அன்பு கருணையமாக தான் மகிழ்ச்சி வெளிப்படுத்துவார் இல்லைங்களா. அன்பும் கருணையமாக அந்த நிலையில் வாழ்ந்து நம்மளுக்கு இந்த சினத்தை தவிர்க்கலாம். மனம் அது செம்மைப்பட்டு விடும். சினம் தவிர்க்கப்பட்டால் மனம் அது செம்மையானால் மந்திரம் சவிக்க மாட்டோம்னு சொல்லுவார். அடுத்து சங்கல்பமாக என்ன, இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என பல தடவை சங்கல்பமாக மனதில் சொல்லிக்கொள். அவர் பார்த்தோம்னா நம்ம இனிமேல் நான் சங்கல்பம் செய்யறேன், இனிமேல் இவர்கிட்ட கோபம் கொள்ள மாட்டேன் என்று, சினம் கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் அடிக்கடி சொல்ல வேண்டும். நான் சினம் தவிர்த்தல் பயிற்சியில் இருக்கிறேன், ஆகவே சினம் கொள்ள மாட்டேன் என்று அமைதியாகவும் விழிப்பாகவும் மனதை வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மனதை எப்படி வைத்து கொள்ளணும்னு விளக்குறாங்க பாருங்க. மன அமைதியா இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், அந்த நிலையில் மனதை வைத்து கொள்ள வேணும். ஏன்னா சினம் வராமல் காப்பதற்கு மன அமைதி வேணும், விழிப்பு நிலை வேணும். இது ரெண்டும், மன அமைதியும் விழிப்பு நிலையும் வேண்டும் என்றால் தவம் தவம் செய்தால்தான் இந்த நம்ம அமைதியும் விழிப்பு நிலையும் காணும். சிவனத்தை சினத்தை தவிர்த்து கொள்ள பயிற்சியில் நம்ம வெற்றி காண முடியும். இதே முறையில் ஒவ்வொருவரையும் இதே முறையில் நம்ம எடுத்து அடுத்த நபரை எடுக்கிறோம், அடுத்த நபரை இதே மூல பயிற்சி செய்து சினம் தவிர்த்தல் பயிற்சியில் வாழ்வு வெற்றி காணலாம். இந்த பயிற்சி தான் நம்மளுக்கு வெற்றி கொள்ள முடிஞ்சு. இந்த பயிற்சி இல்லாமல் நம்ம வெற்றி கொள்ள முடியாது. சிலர் பார்க்க சாந்தமா தெரிவாங்க, பார்த்தா ஒண்ணுமே தெரியும் அப்பாவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா உள்ளுக்குள் மனதில் சினம் எழுந்து அடக்கி கொண்டிருக்கும்.
அவர்களும் உணர்ந்து திருத்தி உயர்வு திருந்தி உயர்வு பெற வேண்டும். ஏன்னா அவர்களும் அந்த நிலையில உயர்ந்து வேணும். ஏன்னா அந்த அவங்களுக்கு தெரியாமதான் அந்த நிலையில் இருக்காங்க. அந்த நிலையில் அவர்களையும் திருத்தி உயர்வு பெற வேண்டும் என்றால் அவர்களையும் நம்ம வாழ்த்தின் மூலமாகத்தான் அவர்களை திருத்தி உயர்வு பெற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று பல முறை நாம அவர்களை கூற வேண்டும். இந்த பெரும்பாலும் இப்போ ஒரு நபருடைய சினத்துக்கு காரணமே மகிழ்ச்சி முக்கிய காரணம் தன்முனைப்பு தான். நல்லாவே பெரும்பாலும் இரு நபர்களுடைய சினம் வருவதற்கு காரணமே தன்முனைப்பு தான். ஏன்னா குடும்பத்திலே கணவன் மணி எடுத்து பாருங்க, நான் சொல்றதுதான் நடக்கணும், இல்ல மனைவி இல்ல நான் செய்யறதுதான் செய்யும். இவர்களிடையே என்னாகும், தன்முனைப்பின் காரணமாக சினமாக அது வெளிப்படும். இந்த சினம் வருவதற்கு காரணமே தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பின் காரணமாக என்ன வரும், தான் தனதுங்கிற ஒரு பொருள் பற்று அதிகாரப்பற்று வரும். அந்த நிலையில் ஆறு குணங்களாகவும் வெளிப்படும். ஆறு குணங்கள் வரிசையில் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். சினம் பார்க்க ஆறு குணங்களுக்கு காரணமே இந்த தன்முனைப்பு தான். இந்த தன்முனைப்பு இல்லை அப்படின்னாலே இந்த நம்ம இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தன்முனைப்பு ஒழிய வேண்டும் என்றால் என்ன, தன்னை நாம உணரணும், அந்த தவன் நிலையில் சித்தி பெறணும். அப்பதான் இந்த தன்முனைப்பு நம்ம கிட்ட இருந்தும் விலகி போய் இந்த குணங்கள் தீய குணங்கள் நம்ம கிட்ட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்து சொல்லிட்டு இப்ப இரு கொக்கிகள் மாட்டிக்கொண்டு ஒன்றையொன்று இழுக்கும் போராட்டத்திற்கு முடிவே கிடையாது. ரெண்டு கொக்கி மாட்டிக்கிச்சுன்னா இது இழுத்து இந்த எப்பாவது விரிவடையுமா, ஒன்றும் விரிவடையாது. இல்ல இதுல ஒரு கொக்கி மனைவியாகவும் கணவனா அன்றி வேறு யார் இருப்பார். ரெண்டு கொக்கினா கணவன் மனைவின்னு ஒரு இமேஜின் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் இப்படி இழுத்துக்கிட்டு, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இழுத்துக்கிட்டு இருந்தா குடும்ப முன்னேற்றம் எப்படி இருக்கும். இதில் ஒரு கொக்கியாக மனைவி விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. இருவரில் புத்திசாலி யார் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறத மகிழ்ச்சி, புத்திசாலி அறிவு உள்ளவங்க தான் நீக்கி கொள்வாங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறத மகிழ்ச்சி. அதான் ஒரு முறை ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள ஈக இருந்தா யார் விட்டு கொடுப்பது, கணவனா மனைவியா. அப்போ எல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மகிழ்ச்சி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாங்க. அப்ப மகிழ்ச்சி சொன்னாங்களா, யாரு அறிவில் சிறந்தவர்களோ அவர்களை தான் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சு கொள்வோம். வாழ்க வளமுடன். அடுத்து சொல்லி சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும், வாழ்க்கையே சீரழிக்கும் நச்சு விஷம் அப்படிங்கிற அது தெரிந்து கொள்கள் போல அந்த வார்த்தை உணர்ந்து கொள்வீர் போட்டிருக்காங்க. உணர்ந்தாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுது. அறிஞ்சு இப்ப எவ்வளவோ அறிஞ்சிருக்கோம், ஆனா ஒன்று ஃபாலோ பண்ண, இதை நல்லா சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். இந்த உணர்ந்த நிலையில் தான் மனவழிவு, உடல் வழிவு, முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். மனவழிவும் இருக்காது, அந்த மனவழிவு இல்லைனா உடல் வழிவும் இருக்காது, உடல் வழிவு இல்லைனா மனவழிவும் இருக்காது. இதனால முயற்சியும் செய்ய மாட்டோம், முயற்சியும் செய்ய மாட்டோம். மதிநுட்பம் அறிவை நுட்பமாக நுணுகி ஆராயக்கூடிய ஆராய்ச்சியும் இருக்காது. ஏன்னா நுண்மான் நுழைவுடன் அறிவுன்னு மகிழ்ச்சி விளக்கியிருப்பாங்க. அந்த மதிநுட்பம் ஆராய்ச்சியும் குலைந்து போகும். என்ன இது பின்னாடி விளைவு வரும் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் ஏற்படாது. தினமும் சிறிது நேரம் இதற்கு என்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு விளக்குங்கள். தினமும் சிறிது நேரம் இதற்கு என்று, இதற்காக நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ டைம்கள் எல்லாம் சொல்லணும், இதற்கு என்று டைம் நாம ஒதுக்கி கொள்ளணும். சிந்தித்து சிந்தித்து எண்ணம் எண்ணம் எப்ப வேணாலும் ஆராய்ச்சி நிலையில, ஆனா சிந்தத்தை அப்படிங்கிறது வந்து மன அலைச்சூழல் குறைந்த நிலையில் சிந்தித்துன்னு வரும். சீர்திருத்தம், சீர்திருத்தம் அப்படின்னா திருத்தம் வேற, சீர் அப்படின்னா இயற்கைக்கு முரண்படாத நிலையில் திருத்தம். இவ்விரண்டும், இந்த இரண்டும் சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டும்
இனியும் என்னிடத்தில் எழாமல் காப்பேன் என்று பல முறை கூறும். ஒரு தடவை முறை, ஏன்னா செல்கள்ல அவ்வளவு நம்ம பழக்க பதிவுகளாக ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு உயிர் துகள்களையும் இந்த சினம்ங்கிற பழக்க பதிவாக நம்மிடம் பதித்திருக்கு. இந்த பழக்க பதிவிலிருந்து மாற்ற பல முறை, தினமும் பல முறை, ஒரு முறை ரெண்டு முறை செல்கள்ல மாற்றம் வராது. அதற்காக இதுக்கு அறிவு விழிப்பு நிலையிலிருந்து பல முறை நம்ம இதை கூறும்போதுதான் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடிய நிலையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லைட். என்னன்னா இதுல நம்ம சினத்தினால ஏதாவது நன்மை நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நாம பண்ணணும். இந்த சினம் வயப்பட்டு இந்த கோபத்தினால குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ மக்களிடையே ஏதாவது ஒரு முறை நன்மை நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு சிந்திச்சு பார்க்கணும். இப்ப குருமகன் அவர்கள் மீது நம்ம எவ்வளவு நம்மளுக்கு காட்டிருக்கு, அவர் சினம் யாரிடம் காட்டினதாகவே சரித்திரம். அவர் வாழ்க்கையில ரெண்டு முறைதான் சினம் வயப்பட்டதாக சரித்திரத்துல வாழ்க்கை வரலாறு. ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடம், அந்த சின்ன அப்ப எல்லாம் அரசு மருத்துக்கடியில்தான் பள்ளி நடத்திருப்பாங்க. அப்ப ஆசிரியரா இருக்கும்போது ஒரு பையன் படிக்கல அப்படிங்கறதுக்காக கைய நீட்ட சொல்லி பெரம்பால் அடிச்சாங்களாம். அப்ப அந்த பையன் அம்மான்னு அலற சத்தம் வந்து மகிழ்ச்சி உள்ளத்தை தாக்குச்சாம். ஐயோ, அந்த ஆன்மா எவ்வளவு வருத்தப்படுது, அந்த துன்பத்தை நம்ம ஆன்மாவுக்கு கொடுத்துட்டோமே, இனிமேல் இந்த சினம் நம்ம கிட்ட வரக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை மகிழ்ச்சி கிட்ட வந்ததாக வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க. இன்னொரு முறை எப்ப அப்படின்னா, அவர் குளிச்சிட்டு குளிக்கும் போது மெதுவாக செல்கள் எல்லாம் நல்லா மெதுவா அமைதியா இருக்கும் போது மெதுவாக தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா மேல ஊத்துவாங்க. அப்போ அவங்க மனைவி வந்தவங்க, என்ன இப்படி சின்ன குழந்தையா டோட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட் வாளி எடுத்து அவரு மேல ஊத்திட்டாரு. இவர் கோபம் வந்து உடனே ஒரு வாளி எடுத்து அந்த அம்மா மேல ஊத்திட்டாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே ரூம்ல போனோம்னா அவருக்கு ஒரு எவ்வளவு துன்பத்தை அந்த ஆன்மாவுக்கு, நம்ம மேல அன்பு எவ்வளவு வச்சிருக்காங்க, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டுமே, உன்னின் மேல் வாழ்நாளில் துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சினம் வராமல் இருக்கணும்னு ஒரு ஆராய்ச்சி அப்பொழுது ஏற்பட்டதா நம்மளுக்கு. அவரோட வாழ்க்கை சரித்திரம் தான் இப்ப நம்மளுக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சியாக நம்மளுக்கு குருமகன் கொடுத்திருக்காங்க. அவர்கள் யார் மீது சினம் காட்டவே மாட்டாங்க வாழ்நாளில். அந்த இரண்டு முறைதான் சினம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டாங்க. எப்ப பாரு, மகிழ்ச்சி முகத்தில் அன்பும் கருணையும் தான் இருக்கும், அதைத்தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதை சிந்திச்சு பார்த்தா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, காந்தி மகாத்மா எல்லாம் கத்தியின்றி அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு அன்பும் கருணையுமாக கோபம் வெளிப்படக்கூடிய இளையும் கூட அவர் வெளிப்படுத்ததாக ஒரு முறை புக்ல படிச்சதா. ஒரு முறை மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை அதிகாரி அவர் பூட்ஸ்காலன்னு அவர் நெஞ்சில உதைத்தாங்களாமா. அப்ப சிறையில் இருக்க காலத்துல அவரு அவர் ஒரு பூட்ஸ், ரெண்டு பூட்ஸ் செஞ்சு அவர் சிறை காலம் முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த பூட்ஸ் அந்த சிறை அதிகாரி கொடுத்தாங்களாமா. அப்ப இந்த அதிகாரி போட்டு இவ்வளவு கரெக்டா எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. அதுக்கு அவர் சொன்னாராமா, நீங்க என்னை பூட்ஸ் கால நெஞ்சில வச்சீங்கல்லவா, அப்ப அந்த அளவை வச்சு உங்களுக்கு இதை செஞ்ச அப்படின்னு. அவரு அந்த மனம் வருத்தப்பட்டாராமா, இவ்வளவு அன்பு இருக்கிறவங்கிட்ட நம்ம இப்படி தவறா நடந்துகிட்டுமே, இனிமேல் இந்த ஷூவை நான் போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். எவ்வளவு நம்ம உதச்சும் போது எவ்வளவு கோபம் வரும், ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு இல்லையா, விழிப்பு நிலையிலிருந்து அவர்கள் தீமை செஞ்சவங்களே நன்மையே செய்யக்கூடிய நிலை. அன்னை தெரசா எடுத்துட்டா எவ்வளவு குழந்தைகளுக்காக மக்களிடம் உதவி கேட்கும் போது ஒரு நபர் எச்சல் அவர் மேல துப்பினாங்களாம், அதை துடைத்து விட்டு இது எனக்கு கொடுத்து விட்டாய், குழந்தைகளுக்கு ஏதாவது கொடு என்று கேட்டார்களாம். இப்போ அவர்கள் மனநிலையை பாருங்க, அவங்களுக்கு குழந்தைகிட்ட கோபம் எப்படி வரும் நம்மளுக்கு, ஆனாலும் அந்த கோபம் இல்லாமல் சாந்தமான நலநிலையில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடு. தன் மீது வெறுப்பை காட்டியவர்களிடம் கூட சிடம் கொள்ளாது அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் இந்த உணர்ந்த நிலையில் இதெல்லாம் வாழ்ந்து காட்டியவங்க மகிழ்ச்சி. அது மாதிரி நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க சினத்தினால் என்னென்ன கேடு வரும் அப்படின்னு. அதுதான் சொல்றாங்க, முதல் பாட்டுல சொன்னாங்க இல்லைங்களா, அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி வரும் அருகுணமும் சீராம்
அறிவுதன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விடைய வழி ஏது? அறிவு உயிரில் அடங்கி, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க. இதெல்லாம் தவத்துல சித்தியாகும். வாழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன் வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. இந்த துரியாதீத நிலையில் தவத்தில் நம்ம ஆகினிலே மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு அறிவில் உயிரில் அடங்கி நிற்கணும். அந்த ஆகின தவத்திலே அற்புதமான விளக்கங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. தவத்தின் மூலமாக நம்மை மன அலை சுழலை குறைத்து அந்த அமைதி நிலையில் என்ன அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பா ஏற்போம். தவத்தால் இப்பேறுகளை பெற்று உய்வோம் என்று கூறி சினம் தவிர்த்தல் பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். இப்ப சினம் இருக்கிற இடத்துல, இப்ப சினம் இருக்கும் இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சினம்ங்கிறது அங்க குணத்தை வெளிப்படுத்துறது மாதிரி அர்த்தமா, இல்ல நம்ம நல்ல குணத்தை வெளிப்படுத்தும் சினம்ங்கிறது பரவாயில்ல அப்படின்னு அர்த்தமா? இல்ல, சினத்தை தவிர்த்தாதான் நம்ம கிட்ட நல்ல சினம். அன்பு இருக்கிற இடத்துல சினம் இருக்கும் அப்படிங்கறத சும்மா அது சொல்றது அப்படிங்களா? அன்பு இருந்தா, சினம் இருந்தால் அன்பு வெளிப்படாது. ஆனா அதை ஆராய்ச்சி செய்யும் போதுதான் நம்மளுக்கு அந்த பண்புல இருந்து சினத்தை தவிர்க்கும் போது அது அன்பாக வெளிப்படும். சினம் நம்ம கிட்ட ஏற்படுறது காரணமே வந்து நம்ம அந்த மன அலைச்சுழல் தான் காரணம். அலைச்சுழல் குறைத்தாவே அன்புதான். நன்றிடமா. இப்ப இப்ப அன்போட நம்ம உயிரோட வெளிப்பாடுதான் சினமா வருது இல்லைங்களா? இப்ப அன்புதான் சினமா மாறுது. அப்ப அன்புதான் அங்க மாற்றமாகுது. அன்புதான் மாற்றம். அறிவு விழிப்பு நிலையில் இல்லாத காரணத்தால் அந்த மாற்றம். அறிவு அந்த விழிப்பு நிலையில இல்ல, அதனால அந்த மாற்றத்தை அறிவு வெளிப்படுதான். உயிர் அறிவு ஒவ்வொரு உயிர் துகள்லயும் அறிவு தானே இருக்கு. இப்ப அறிவின் வெளிப்பாடுதான் அந்த சினமாக நம்மளுக்கு. அறிவின் மாற்றம் தான் கே, அது எல்லாமே அறிவின் மாற்றம் தான். நல்லது. அன்பர்களுக்கு வேற கேள்வி இருக்குங்களா? வகுப்பு சிறப்பா இருந்தமா? நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னீங்க, கதைகள்லாம் சொன்னீங்க. ஆனா சினம்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு வாழ்ந்து எல்லாரும் காட்டியிருக்காங்க. ஆனா பயிற்சியாக நம்மளுக்கு கொடுத்தது நம்ம குருமகன் தங்க. அந்த சினம்ங்கிறது நம்ம எவ்வளவு, அதனால அது அம்பலவான கவியார் சினம் தவிர்த்தல் பத்தி ஈனம்னு சொல்லுவார். அதை விட ஒரு கீழான எண்ணமே கிடையாது அப்படிங்கிற ஒரு குறிப்பு அவர்கிட்ட வரும். அதுதான் மரளி யமன் கிட்டவே கொண்டு போய் விடும். அதத்தான் பாரதியார் வந்து தம் கழுத்தை தாமே வாழ்கொண்டு அறுப்பதற்கு சமம்ங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சினம் வயப்படும் போது நம்ம உணர்ச்சி நிலையில் மனம் இயங்கும் போது என்ன ஆகுது, அந்த பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடா போகும். புரியுதுங்களா? உயிர் துகள்கள் விரயம் தான் நம்மளுக்கு சினம். அது ஒவ்வொரு துகள்களும், ஏன்னா உயிர் துகள்களின் இடையே இடைவெளி அதிக நெருக்கத்திலிருந்து வெளியே எதுனால அந்த சுழற்சி வேகம் என்ன ஆகுது, வெளியேறுது. அந்த உயிர் துகள்கள் நம்ம உடலை விட்டு வெளியேறுது. இதைத்தான் வெளியே உதிர்ந்த சிவவாக்கியம் கூட சொல்லுவார், உதிர்ந்த பூ மீண்டும் மரம் போகா, கரந்த பால் மீண்டும் மடி போகா, உதிர்ந்த உடைந்த சங்கின் ஓசை போகா. உயிர் துகள்கள் வெளியேறியது வெளியேறியது தான் என்ற சிவவாக்கியம் கூட கொடுத்துரு. அப்ப இந்த உயிர் துகள் வெளியேற வெளியேற என்ன ஆகும், நம்ம உயிர் சக்தி விரையா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு பாரதியார் அதான் குறிப்பிடுறாங்க. உணர்ச்சி நிலையில தான் அந்த பகை உணர்வு நம்மளுக்குள்ள அந்த வேண்டாத இந்த குணங்கள் எல்லாம் இருந்தாவே நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுவோம். அது பகை உணர்வாக நம்மளுக்குள்ள தேடும். இப்ப நட்பு நலம் எங்க இருக்கு, குடும்ப அமைதி எங்க இருக்கு,
மகிழ்ச்சியோட எண்ணம் அமைதி, உலக அமைதி எங்க இருக்கும், இதெல்லாம் சினத்தால் எவ்வளவு கேடுகள் சிந்தித்து பார்த்தாலே நம்மளுக்கு அந்த கேடு தேவையா, அந்த சினம் இவ்வளவு துன்பம் தரக்கூடிய இந்த சினம் நமக்கு தேவையா என்ற ஒரு ஆராய்ச்சி நிலை, விழிப்பு நிலை நம்ம கிட்ட வந்து விடும் ஐயா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அன்புகளுக்கு கேள்வி பதில் இருக்கீங்களா? இன்னும் ஒரு 6 நிமிடம் இருக்கு. பாலமுருகன் ஐயா, நல்ல அழகான விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. அகைன் அதுதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து நம்ம செயல்படுத்துறதுல தான் அதனுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருக்கு சொன்னாங்க. நன்றி நன்றி. ஆமாங்கய்யா, செயல்படுத்தணும், அதுதான் மகிழ்ச்சியோட முக்கிய நோக்கமே, அது செயல்படுத்ததுதான். சொல்லுவாங்க ஒரு பாட்டுல, தவம் அறம் உடற்பயிற்சி இயற்கை உண்மை உலக சமாதானம் நவ உலகில் நாம் பேசுவதற்கு மட்டுமல்ல நாம் நலமாக வாழ்வதற்கும் தேவை தேவைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை பயிற்சியாக நம்ம செய்ய செய்யதான் இதுல இருந்து நம்ம விடுபட்டு வாழ்வின் நோக்கத்திற்கு நிறைவாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இந்த கருமைய தொடர்களாக விளங்கின வித்திலிருந்து வர்றதுனால நம்மளுக்கு சூழ்நிலை காரணமாக அந்த சின்னம் ஏற்படுகிறது. அதே அறிவின் விழிப்பு நிலையில் இருந்து எல்லாவற்றையும் அறிவு விழிப்பாக இருந்தால் இந்த சினம் வயப்படும் போது நம்ம அதை எழுந்து தவிர்த்து கொண்டு வாழ்க்கையை இனிமையாக வாழலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, நான் சிறப்பான விளக்கம். இந்த அட்டவணை ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்களா, சினம் தவிர்த்தல் பயிற்சி முதல் இது மகரிஷி ஐயாவே போட்டு கொடுத்தாங்களா? ஆமாங்க, அந்த அட்டவணை போட்டு எவ்வளவு தெளிய நம்மளுக்கு தெளிவா விளக்கி எளிமையாக விளக்கியிருக்காங்கய்யா. இதுல தெளிவும் இல்லாம எளிமையாக, இது யாருமே சினம் ஏற்பட நபர்கள், நம்ம யாரோ மேல சினம் வாய்ப்பு குடும்பத்துல எடுத்துட்டாலே மகிழ்ச்சி ஒரு முறை சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்துட்டு எல்லாத்துக்கிட்டமும் பயிற்சி முடிஞ்சுன்னா இது பயிற்சி, இந்த அகத்தாய் பயிற்சி இல்ல, இது அங்கேயே செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி முறை அப்ப இருந்துச்சு. இப்ப காலங்கருதி எல்லாரும் தவிர்க்கிறாங்க அப்படிங்களா. இந்த சபர்கள் வந்து அப்ப மகிழ்ச்சி நடத்தி இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முடிச்சு அங்க நபர்கிட்ட எல்லாம் கேட்டாங்களாமா, கொண்டு வாங்க, நீங்க யார் மேலையெல்லாம் சினம் கொட்டிருக்கீங்க பாக்கல, ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்னு, இல்ல நான் பார்த்துட்டு யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துறாங்களாமா. அப்ப அதை வாங்கி பார்த்தா என்ன எழுதியிருக்காமா, வாழ்க்கை கணவன் எல்லாம் மனைவி பேரை எழுதியிருக்கிறாங்களாமா, மனைவி எல்லாம் கணவன் மேல பேரை எழுதி முதல் நபர் அவங்கதான் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம யார் நமக்கு அன்பாக நம்ம வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து நம்மளுக்கு துணை இருக்காங்களோ அவர்கள் மேலதான் நம்மளுக்கு அன்பு, யாரிடம் அதிகம் இருக்கோ அவர்கள் மேல நம்ம கோபத்தை, ஏன்னா அங்கதான் செல்வடி ஆகும், அதனால நம்ம கோபத்தை காட்டுகிறோம். அதுதான் உறவுகள் போட்டிருக்காங்க, அவருக்கு உடல் தொடர்பு என்ன சினம் காரணம், நம்ம ஏதாச்சும் காரணமா இருந்திருக்கோமா அந்த சினத்துக்கு, அதுதான் முக்கியமா ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்ளும். சினத்தின் காரணத்தில் எனது பொறுப்பு, இதெல்லாம் மூணு அனுபவம். ஒரு நாள் சின வயப்பட்டு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள், பொருள் நஷ்டம், மன துயரம், அதனால உடல் உள்ள நோய்களாக மாறி, இந்த அனுபவங்களையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து இவ்வளவு துன்பம் தரக்கூடிய சினம் நமக்கு தேவையா என்ற ஆராய்ச்சி நிலையில் இருந்து இந்த பயிற்சியை செய்ய வேணும்னு மகிழ்ச்சி தெளிவாக எளிய முறையில் நமக்கு இந்த பயிற்சியை அளித்திருக்காங்க. நாமும் கடைபிடித்து வாழ்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. உங்களுக்கு வேற சந்தேகம் இருக்குங்களா? அம்மா, இந்த சினம் தவிர்த்தல்ல பாரதியார் அவ்வளவு சொல்லியும், ஆனா பாரதியாரே ஒரு சமயத்துல இந்த மாதிரி தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், அது வந்து உணர்வு, அது அழித்திடுவோம்ங்கிறது, அது வந்து அந்த உணர்வு, அந்த தன்னோட அன்பை வெளிப்படுத்த நிறைதான் எல்லாத்துக்கும் உணவு இல்லைன்னு. அதுக்கு உணர்வு தனங்கள் லவ்யம் பழகுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, லௌரியம் பழகு அந்த குணத்தை, ஆனா பயன்படுத்தும் பழகுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த பழக்கத்துல அதை பழகிட்டு அதை நம்ம கடைபிடிக்க கூடாது, அது என்னன்னா அதனால துன்பம் வருதுன்னு பழகினா தெரிஞ்சு கொள்வாய் அப்படின்னு லௌலிகம் பழகு அப்படின்னு கூட பாரதியார் சொல்லியிருப்பாங்க. தனி மனிதன் குணப்பிள்ளைன்னு ஜகத்திலே அழித்திடுவோங்கிறது மனிதர்கள் துன்ப உணர்வுகளை அவன் உணர்ந்தனால் எழுதக்கூடிய
உணர்வு நிலை தான், அது கோபமாக நாம எடுத்துக்கொள்ள கூடாது. அன்பாக அவர் சொன்னார். அதே இது திருக்குறள்லயும் அதே மாதிரிதான், இம்மாதிரி தனி மனிதனுக்கு இல்லைன்னா அப்ப தெய்வங்கிறது உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு. தெய்வ நிலையெல்லாம் நல்லா நம்மளுக்கு வேலைக்கு இருக்காங்க இல்லைங்களா. தெய்வம்ங்கிறது என்னன்னு மகிழ்ச்சி செயல் விளைவு தத்துவம் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, தெய்வ நிலை இல்லைங்களா. அதை அறிஞ்சிட்டாலே சிறுகுறள் உள்ள விளக்கம், தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மையான தந்தைன்னு சொல்ற. இந்த பிரம்மந்தான் எல்லாமாக இருக்குது அப்படின்னு உணர்ந்துகிட்டா யாருமாச்சு, யார் ஒருத்தர் மேல கோவப்பட்டா யாரு, அதுவும் தெய்வம்தான் பிரம்மந்தான், நாம அது மேல சினம் கொள்ளலாமா. அதுதான் தெளிவாக இறை உணர பிரம்மையான தந்தைங்கிறாங்க. இந்த உணர்வு நிலையெல்லாம் சிந்தித்து பார்த்தா சினம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காதுன்னு தோணுது இங்கயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த இப்ப சினம் தேவையே இல்லைன்னா கூட அது இயல்பா இருக்கு. அது ஏன்னா அது மகிழ்ச்சி சொல்றாங்க, சினத்தை ஒழிக்க முடியாது, அதை தவிர்த்து கொள்ளலாம். அப்பப்ப அறிவு விழிச்சுன்னு வரும் வாய்ப்பு சூழ்நிலையெல்லாம் அமையும் இல்லையா. அப்ப அந்த வித்து தொடராக வந்தது நம்ம கர்மயத்துல இருக்கு. அந்த அளவு அந்த மனச்சூழல் அதிகமாகும் போது அது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த நிலையில்தான் நம்ம அறிவு விழிப்பு நிலையில் இருந்து அப்பதான் வாழ்த்துக்களை எல்லாம் சொல்ல சொல்ல வாழ்க வளமுடன். அதான் சொல்லுவாங்க மகிழ்ச்சி, தினமும் ஒரு 10 முறையாவது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வையகத்தை வாழ்த்து. நீ வையகத்தை வாழ்த்த வாழ்த்த வையகம் உன்னை வாழ்த்தும் அப்படிங்கறத அந்த அலை இயக்க தத்துவத்துல நம்மளுக்கு விளக்கி இருக்காங்க. இந்த வாழ்க வளமுடன் ஒரு சிறந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டாலே சினத்திலிருந்து நம்ம தவிர்த்து விடலாம். கோபத்தினால வரக்கூடிய எத்தனை பேருடைய இயற்கை அந்த வேண்டாத கோபம் என்ன அலைகள் தானே வான்காந்தத்தில் பதிஞ்சு அந்த இயற்கை சீற்றமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கோவிட் இதெல்லாமே வந்து தீய எண்ணங்களின் பதிவு தான் இப்ப சமுதாய பதிவாக நம்ம கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத நாம தெளிவு ஆகிக்கொள்ளும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாமா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன், சந்தேகம் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி எங்கயா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளமுடன் அம்மா.